போல்காவில் முண்டன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 ஏக்கர் 65 சென்டில் ஃபுல் தார் ரோடு ஃபேஸில் ஃபுல் ஃபென்சிங்கோட ஒரு அருமையான தண்ணி சௌகரியத்தோட சூப்பரான ஒரு தோப்புங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி அடுத்து ஆனமலைங்க. ஆனமலையிலேருந்து உடையகுளம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த தோப்பு இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 65 சென்டுங்க, ஃபுல் தார் ரோடு ஃபேஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 to 450 வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸே வரும். உங்களுக்கு அருமையான ஒரு தோப்புங்க. மரங்கள் பார்த்தீங்கன்னா அளவான ஒரு 10 வயசு மரங்கள் தாங்க, நல்லா அருமையான காப்பில் இருக்குதுங்க. இதில் மண் பார்த்தீங்கன்னா நல்ல ப்யூர் செம்மண். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு 55 ரூபா கேட்குறாங்க. ரேட்டு நம்ம அனுசரித்து வாங்கலாங்க. தண்ணி சவுரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுங்க, 2 போருங்க. போரில் பாருங்கள், நல்லா அருமையான தண்ணி. கிணத்துலையுமே உங்களுக்கு தண்ணி பெரிய ஆழமான கிணறுங்க, தண்ணி நல்லா அதான் நாங்கள் எட்டி பார்க்குறக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு கொஞ்சம் ஆழமான கிணறு தான், தண்ணி தெரியுது பாருங்கள். அதுலேயே பாதி கிணறுக்கு தண்ணி நிற்கிது. தண்ணி நல்லா சௌகரியமான ஏரியாங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கிற க்ரீனஸான ஏரியா பார்த்தாலே தெரியும், தண்ணி வந்து இந்த ஏரியாவில் நல்லா அருமையான தண்ணி சௌகரியங்க. ஆலமலை ஏரியா உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தால் நேராக வந்து பாருங்கள். இந்த ஓனர்கிட்ட டைரெக்டாக உட்கார வைக்கிற ரேட்டு 55 ரூபா சொல்கிறது. நீங்கள் உடனடி கிரையினா நம்ம கண்டிப்பாக இதில் இதுலேருந்துமே நம்ம அனுசரித்து நம்ம வாங்க முடியுங்க. உங்களுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஆனமலையிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பூமி இருக்குங்க. கட் ரோடு தார் ரோடு ஃபேஸுங்க, பஸ் ரோட்டு இல்லைங்க. பஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான், பஸ் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த கட் ரோடு தார் ரோடு ஃபேஸில் பூமி இருக்குங்க. நல்ல மரம் அருமையான காப்பில் இருக்குங்க. உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தா நேராக வாங்க, நேராக கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். பூமி பிடிச்சிருந்தா அனுசரித்து நான் வாங்கி தரேன். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன்.